பொன்ன காண சிலையாக நிக்கிற வாடி அள்ளிக்கிட்டு போக போற அழகானி பொன்னையும் தாடி முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற வரவாக எம்மா எம்மா குட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தொட போற உமா உமா நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் பச்சு புட்ட கேடி சொல்ல சொல்ல சுருக்குன்னு தச்சு புட்ட போடி நான் உன்னை எங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவேன். பொண்டாட்டிய புருஷன் தான் அம்மாவை பாக்குற மாதிரி பாத்துக்கறத விட அவன் அவனுக்கு பிறந்து பெண் குழந்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி பாத்துக்குவியா பார்ட்னர்? I'm the bride now. It's really exciting to be a bride. And January 25 ama January 25 da avanga vandanga. Mudhal mappa paakku vandhadu ivanga da. Vandha anniki pidichirchi. Okay solina appa vandu avanga அவங்க ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததே இல்லை. இவங்க தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் இல்லை. நான் வந்து என் வீட்டில் எதுவும் கேட்டுக்கவும் இல்லை. நான் டைரெக்டாக நேரில் தான் பார்த்தேன். நேரில் பார்க்க வரப்பவே எனக்கு பிடிச்சிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்த ஒரு வாரத்துலேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி இருந்து இப்போ நாங்கள் ஆறு மாதமாக பேசிக்கிட்டே இருக்கோம். ரெண்டு பேரும் வி ஆர் போத் ஆர் டாக்டர்ஸ் பட் வி பீப்புள் ஆர் எக்ஸாக்ட்லி த டூ ஆப்போசிட் எண்ட்ஸ்.
He loves me. மேரேஜஸ் போஸ்ட்போன் டியூ டு அந்த மண்டபம் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் இருக்கிறதுக்காக தான் வி ஃபிக்ஸ்டு தான் ஜூலை 13. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோவிட் என்ட்ரு ஏப்ரல் இ போத் ஃபேமிலிஸ் நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். ஆனால் வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு ஏப்ரல் 26 நாங்கள் பிளான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வீட்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு பட் இட்ஸ் டூ ஹாப்பி டு பி ஹியர். வீட்டில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அம்மா அப்பா அப்பா வந்து நான் மை டாக்டர் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ். தே ஆல்வேஸ் என்கரேஜ் மீ அண்ட் ஐ பி அ ஸ்டூடி அண்ட் ஆல்வேஸ் ஸ்டெடியிங் கேர்ள் இன் மை ஸ்கூல் டேஸ். ஐ நெவர் ஓப்பன் அப் டு எனிவன். ஐ ஹாவ் ஒன்லி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மை ஸ்கூலிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டடிஸ் ஐ ஓ அண்ட் ஐ மை டேட் ஹீ ஆல்வேஸ் யூஸ் டு என்கரேஜ் மீ டு ரீட். அண்ட் மை மாம் ஷீஸ் too lovely, she always pampers me. இன்னைக்கு கூட வீட்டிலேருந்து வரப்போ ஒரே அழுக. அப்போ இந்த ஒரு வாரமாக வந்து அம்மா அழுதுகிட்டே ஒரு மாதிரி நைட்டானே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவே கஷ்டமாக இருக்குது கேர்ள்ஸுக்கு தானே. அங்கேருந்து ஒரு பிறந்த வீட்டிலேருந்து கிளம்பி புகுந்த வீட்டுக்கு வந்து அப்புறம் ரெடியாக அம்மா பிரிஞ்ச ஒரு கஷ்டம் இருக்கும், சோகம் இருக்கும். அப்புறம் சின்ன வயசுலேயே பிரிஞ்சிடுவாங்க. ஒரு 13-14 வயசுலேயே கட்டி கொடுத்துருவாங்க. அப்போ தெரியாது. இப்போ நாங்கள் 25 வயசு வரைக்குமே அங்கவே இருந்துட்டோம். அப்போ அங்கேருந்து வர அம்மாவுக்கு எல்லாம் அம்மா கூடவே இருந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ வேலூர் தான், ரொம்ப என்ன வெளியவும் விட்டதில்லை. ஒரு ஹாஸ்டல் +1 +2 வந்து ஹாஸ்டல், +1 +2 வந்து நாமக்கல் ராசிபுரம் படித்தேன். அப்போ மட்டும்தான் வெளியே. அதே அம்மா வந்து வாரம் வாரம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வேலூர் திருவண்ணாமலை தான் சொந்த ஊர். வேலூர்லேயே தான் வந்து எம்பிபிஎஸ் படித்தேன். அதனால் வீக்லி த்ரைஸ் நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த கோவிடால் தான் வந்து வீட்லேயே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. எங்கேயும் ஒர்க் பண்ணவும் போல. அம்மா தான் எல்லாமே. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒன்று ரொம்ப பிடிப்போம். ரொம்ப கேரிங்காக இருக்காரு. அதுவும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் அண்ட் ஹி ஆல்வேஸ் கம்ஸ் அப் ஃபார் மீ அண்ட் ஹி நெவர் கிவ் அப் இஸ் கேர்ள். இந்த பாஸ்ட் 6 மந்த்ஸில் ஐ ரியலைஸ் இட் ஹி நெவர் கிவ் அப் ஆன் மீ அண்ட் தட் எவ்ரி கேர்ள் நீட்ஸ் ஃப்ரம் இஸ் மேன் அண்ட் ஹி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீ இன் எவ்ரி சுச்சுவேஷன் அண்ட் ஐ ரியலைஸ் இட் நவ். அதுக்கப்புறம் எங்கே ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்னா அவர் வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த பேர் கொடுத்துட்டாரு. அதுக்கு அது பார்த்துப்பாங்கன்னு ரொம்ப நல்லா தெரியுது. மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங் இனிமேட்டு போக போக தான் புரியும். அப்புறம் கொஞ்சம் கோவப்படுவாங்க, அது தெரிஞ்சிடுச்சு. பங்களே சொல்லிட்டாங்க கோவப்படுவாங்கன்ட்டு. அப்போ வந்து என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நானும் அதுக்குன்னு உண்மை இல்லை, நானும் ரொம்ப கோவப்படுவேன். அந்த அளவுக்கு இல்லை, போக போக புரிஞ்சுக்கும். அதுவும் சரி, அதுவும் பழகிடும் நான் நினைக்கிறேன். இது அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்த நாள்லேருந்துமே இப்போ பார்த்த வரைக்குமே அவங்களுடைய ஐஸ் ஆட்டிடியூட் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து சிம்பிள் எலகண்ட். அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் பிடிக்காத கொஞ்சம் கோவப்படுவார் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபோட்டோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஃபோட்டோ பார்த்துட்டேன். அப்போ யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு பார்த்தேன். அந்த ஃபோட்டோ வந்ததே வீட்டில் சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வாட்ஸ்அப் பார்க்க தெரியாது. என் பேர் சக்தி வேல். இந்த வீட்லேயே வந்து பெரிய பையன் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் எனக்கு கசின்ஸ் மட்டும் 8 பேர் இருக்காங்க. இந்த கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் இருந்துச்சு. இந்த கோவிட்னால அது பண்ண முடியல. சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னா வச்சுக்க, எங்கள் அக்கா கல்யாணத்துக்கே வந்து என் கிளாஸ்லேருந்து மேக்ஸிமம் என் காலேஜ்லேயே பசங்க கல்யாணத்துக்கு கூட, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு கூட காலேஜ்லேருந்து அவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு அவ்வளோ பசங்க வந்திருந்தாங்க.
என் கல்யாணத்துக்கு இன்னும் அதிகமாக வரணும்னு இருக்கிறானுங்க, இருந்தவனுங்க நான் யாரையும் வர வேணாம்னு சொல்லிட்டேன், வரணும்னு சொன்னவங்களை கூட வர வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால கிராண்டாக பண்ணணும்னு நினச்சோம். சிம்பிளாக இங்கே பண்ணுறதே ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய ஃபோட்டோ எடுக்கலான்றது இப்போ தான் தெரியும். காலேஜிலேருந்தே ஜாலியாக இருப்பேன், ஸ்கூல்லலாம் ஒன்றும் படிக்கவே மாட்டேன், எப்படி தான் டாக்டர் சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்கூல்லலாம், அதான் டென்த்து வரைக்குமே ரொம்ப ஆவரேஜ், லெவன்த்து டுவெல்த்துலாம் பாஸ் ஆகி வெளில வந்தால் போதுன்ற மாதிரி தான் படித்து எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி வீட்டில் டாக்டர் படிக்கிறியான்னு கேட்டாங்க, அப்படின்னு வந்து சேர்த்து விட்டாங்க கொண்டு வந்து. அப்படியே படித்து முடிச்சுட்டு வந்தேன், வந்துட்டு 5 வருஷம் சும்மா சுற்றிட்டு வந்தேன், ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து ஏதோ கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் கிடச்சி வந்து உட்காந்துருக்கேன், அதுவும் இந்த கோவிடு வச்சு செஞ்சிட்ருக்கேன். எல்லாரையும் வந்தோம், சரி வந்து இது கோவிலில் வேலை கிடச்சி அப்படியே பொண்ணும் கிடச்சிருச்சுன்றது கெட்டதுன்றா. எனக்கு அப்படியே ஆப்போசிட், அவ நிறையா படிச்சுக்கிட்டே இருப்பான், 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கிறது தான் பேசிகிட்டே இருப்பான். இதில் பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் படிக்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாள் அதிகமாக, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு போச்சு. அப்புறம் பூ வைக்கிறது வந்து February 15 15 அன்னைக்கு ஆமாம், எனக்கு வந்து April 14 தானே நான் எக்ஸாம் எழுத வந்தேன், 14 எழுத வந்தேன் நினைக்கிறேன், 14 எழுதிட்டு அங்கேயே தங்கணும். February 14 வந்து இவளுக்கு கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க போய், ஏன்னா பூ வைக்காமல் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் அவங்க ஊர்லேயே தான் தங்கியிருந்தேன், ஏன்னா எக்ஸாம் அவங்க ஊரில் எனக்கு வச்சுருந்தாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு சின்ன மிஸ்ஸிங்கான ஒரு ஃபீல் அது, பட் ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன சொல்றது, இவகிட்ட பிடிச்சதா அப்படி ஒன்றும் இல்லையே, வேற சொல்றது ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணா சிம்பிளாக இருக்காங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேற என்ன வேற என்ன சொல்றது, அழகா இருக்காங்க, சிரிக்கிற கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வேற என்ன சொல்றது, என்னடா சொல்றது, ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்டா, பூ வைக்கிற அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்தேன், எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்தேன், அது எனக்கே ஒரு பயம் படபடப்பு இருந்துச்சு, பல்பிடேஷன் ரொம்ப பயந்துக்கினே போய் கொடுத்தேன், அத்தனை பேருக்கு முன்னாடி போய் கொடுக்கணுனாலே கஷ்டமாக இருந்துச்சு, சரி வாங்கி போய் கொடுத்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்றா படா வெளில போனோம், சாரீ எடுக்க போகணுமா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளில போனது இது. ஆமாம், ஃபஸ்ட்டு சாரீ எடுக்க வெளில போனோம், அன்னைக்கு தான் இருக்குது, கொஞ்சம் நல்ல டே சூப்பராக போச்சு, எல்லாமே சீக்கிரமாக அமைஞ்சிருச்சு, சண்டை இல்லாமல். ஃபஸ்ட்டு எதுக்கு சண்டை போட்டு விட்டோம், நீங்கள் எதுக்கு திட்டி விட்டேன் நான், எதுக்கு சண்டை போட்டேனா, சரி ஒரு சண்டை பெருசாக போட்டு விட்டேன், சொல்கிறதே கேட்க மாட்டான், என்ன சொல்கிறனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் செய்வான், அது கரெக்டாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் அந்த பிரச்சனை, நான் கரெக்டாக தானே, எல்லோரும் ஃபேமிலியிலையும் இருக்கிறது தானே, இதுக்கெல்லாம் அப்புறமா அடி விழுவுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேற ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எல்லா உண்மையும் சொல்லிட்டுனா அப்புறம் நான் அதுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் சும்மா காமெடி பேசிகிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து எதையும் வந்து வச்சு இதெல்லாம் வந்து அப்புறமா வச்சு இதெல்லாம் திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பிடிக்காதுதா, நல்லா பேசிகிட்டே இருப்பா, டக்குன்னு இங்கிலீஷில் பேசிடுவேன், எனக்கு புரியாது, நமக்கு தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் புரியும், அது படித்ததுனால புரியும், ஆனால் இங்கிலீஷ் டக்குன்னு ஏறாது, அவ்வளோதான், அது ஒன்றும் பிடிக்காது, அவ்வளோதான்டா, பிடிக்காது வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் கோவப்படுவா, அவ்வளோதான், பட்டதே இல்லையே, ஒரு நாள் சண்டை போட்டு உங்கள் அம்மாட்ட நீ திட்டு வாங்க வச்சேன், ஞாபகம் இருக்குதா?